தமிழால் இணைவோம், தமிழர்களாக இணைவோம். தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் கேம்லென்ஸ். அது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கேமை தான் நான் உங்களுக்காக இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். வார் தண்டர் மொபைல். இந்த கேம் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தவறாமல் போயிட்டு டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே கைஸ், வாங்க நாம இப்போ கேம்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேமோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ டாப்பில் லெஃப்ட் சைடில் கார்னரில் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஷிப் வேணுமா, ஷிப் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டேங்க் யூஸ் பண்ணணுமா, டேங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஏர்க்ராஃப்ட் இருக்குது. ஸோ ஏர்க்ராஃப்டை வச்சு நீங்கள் வந்து கேமை ப்ளே பண்ணலாம். பட் ஒவ்வொரு ஸ்டேஜையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும் பொழுதும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக குறிப்பிட்ட எம்பி வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து கட்டாயம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய கேம் பார்த்துருக்கோம். அது என்னென்னா, ஒன் டைம் நம்ம வந்து ஒரு கேமை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் எந்த வித ப்ராசஸும் கிடையாது. பட் இந்த கேமில் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம குறிப்பிட்ட எம்பி வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு வந்து ஒரு டிஃபேக்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகே கைஸ், பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த டேங்க், அந்த ஏர்க்ராஃப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷிப்பு வந்து ரொம்பவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ரொம்ப அடிக்டாக ஆகக்கூடிய அளவுக்கு இந்த கேம் வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த கேமை ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனுடைய கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவலாக இருக்குது. ரியலாக ஒரு ஃபைட் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதுபோல் தான் இந்த கேமை வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு பிக் சல்யூட் சொல்லலாம். பட் ஆனால் இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், அதை தான் நான் திரும்ப ஏன் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணி திரும்ப அகைன் ப்ளே பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஏன்னா டேட்டா வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டைம் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒன் டைம் இதோட ரியல் எம்பி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் உள்ளே போயிட்டு அகைன் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது அதிகமான எம்பி யூஸ். இப்போ நம்ம சப்போஸ் பப்ஜி அல்லது ஃப்ரீ ஃபயர் விளாட்றோம் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது 1.0 GB அளவுக்கு நம்ம வந்து டேட்டா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு மேப்பும் ஒரு 13 MB 15 MB அந்த மாதிரி தான், கம்மியான ஒரு எம்பி தான் இருக்கும். பட் ஆனால் இது அப்படி கிடையாது, ஒரு 500 MB மேலே, 400 MB 500 MB 300 MB அந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான். மற்றபடி கேமை வந்து நம்ம வந்து எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியாது, எந்த விதத்துலையும் வந்து பக்கோ வேறு எதுவுமே கிடையாது. ஸோ வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு கேம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப இது வந்து ஒரு செமையாக இருக்குங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், அப்போ தான் இதனுடைய ஃபீலை வந்து நீங்கள் வந்து உணர முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து ஏன்னா அவுட் சைட் டீம் ஆக இருக்கட்டும், ஒரு 4 இல்லை 5 பேர் நமக்கு வந்து ஆப்போசிட் டீமில் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம அந்த டார்கெட் பண்ணி அந்த ஷிப்பை வந்து நம்ம எப்படி நம்மளோட நம்மக்கிட்ட இருக்க நம்ம கன்ஸு அண்டு புல்லட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த ஷிப்பை வந்து நம்ம வீழ்த்தணும். ஸோ அந்த 5 டீம் அந்த 5 பேரோட நம்ம வந்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து விக்டரி. ஸோ வந்து நம்ம வந்து வின் பண்ணதாக அர்த்தம். ஸோ கொஞ்சம் இதில் வந்து டெக்னிக்கலாக யூஸ் பண்ணணுமா அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணாலே போதும், கண்டிப்பாக வந்து இந்த கேமில் வந்து வின் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் அதுக்காக போட்டு மண்டே போட்டு பிச்சுக்கிட்டு ஸோ இப்படி விளாட்ணும் அப்படி போகணும் இப்படி போகணும் அப்படிலாம் எந்த விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணி மூளையெல்லாம் கசக்கி புழினு அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ நார்மலாக நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னாலே வந்து இந்த கேமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வின் பண்ண முடியும். பட் உங்களுடைய டீம் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். இது ஒரு மல்டிப்ளேயர் கேமுங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்து சொல்லி ஆகணும், இது வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் சேர்ந்து விளையாடணும் அப்படின்னா இந்த கேம் கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நீங்கள் இந்த இன்வைட் லிங்க் அனுப்பி அவங்கள வந்து இன்ஸ்டால் பண்ண வச்சு அவங்க வந்து இந்த கேமில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வச்சு இந்த கேம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ பட் ஆனால் நம்மளால் வாய்ஸ் கம்யூனிகேஷன் வந்து நம்ம பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம வந்து டேரெக்டாக டெக்ஸ்ட் மூலமாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கலாம். ஸோ நம்ம என்ன பேச நினைக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் மூலமாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ அல்லது நம்மளுடைய நமக்கு கூட விளையாடுறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க கூட நம்ம என்ன கன்வே பண்ண விரும்புகிறோமோ அதை வந்து நம்ம அந்த வந்து மெசேஜ் மூலமாக வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தலாம். ஸோ நீங்களே பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அது கிராஃபிக்ஸை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து ஒரு மூவி எஃபெக்ட் கண்டிப்பாக வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு இதை வந்து ஒரு கேம் மாதிரி நீங்கள் வந்து கொண்டு போக வேணாம். பட் ஒரு ரியல் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணும்போது நீங்கள் அந்த ஷிப்பில் இருந்து என்ன பண்ணுவீங்க, ஸோ அது வந்து ஒரு ரோல் பிளே அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ வந்து அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் இந்த கேம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்பவும் ரியலிஸ்டிக்காக ஒரு கிராஃபிக்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது.
ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த கேம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கேமுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது அப்படி வந்து ஷிப் உடைய வார் தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்தபடியாக வந்து டேங்க் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஏர்க்ராஃப்ட் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப அதை வந்து இந்த ஷிப்பை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணனாலும் வேறு வேறு ஷிப்பை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கண்ட்ரிஸ், அதாவது பல்வேறு விதமான நாடுகள் சம்மந்தப்பட்ட ஷிப்ஸ் எல்லாமே வந்து அதனுடைய டிசைனிங் எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு வடிவமைப்போட இந்த ஷிப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. அப்படி சப்போஸ் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக அந்த ஷிப்ஸை நீங்கள் வந்து வாங்க முடியும். ஸோ அப்படி வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேயராக ஆகணும் அப்படின்னா அடுத்தடுத்த லெவலை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், கண்டிப்பாக நீங்களும் ஒரு பெஸ்ட்டு பிளேயராக இந்த கேமில் இருக்கலாம். இந்த கேமில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதில் இருக்க டவுட்டை வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இந்த கேமோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ஈஸியான கண்ட்ரோல்ஸை தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹார்டாக நம்ம அதாவது பப்ஜியில் யூஸ் பண்ணுற மாதிரி 4 fingers, 3 fingers, 2 fingers அந்த மாதிரி நம்ம அந்த லெவலுக்குலாம் போகவே வேண்டாம். ஸோ வந்து ரொம்பவும் சிம்பிளான ஒரு கண்ட்ரோல்ஸை தான் இந்த கேமில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் 2 fingers லெஃப்ட் அண்ட் ரைட் தம்ப் அதை மட்டும் யூஸ் பண்ணி இந்த கேமை நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ அதில் எந்த வித சேஞ்சஸுமே கிடையாது. அடுத்தபடியாக இதோடைய ரேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா 4.5 நம்ம கூகுள் பிளேல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே வந்து எந்த ஒரு கேமை நம்ம எடுத்துட்டாலுமே வந்து கண்டிப்பாக 4.5 அந்த ரேட்டிங் வந்தாலே அந்த கேமோ அந்த ஆப்போ வந்து வேறு லெவலாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நேச்சுரலாக எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா தாங்க இருக்குது. இதோட ரிவ்யூ எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து இந்த கேம்ஸை யூஸ் பண்ணுற நம்ம பிளேயர்ஸோட ரிவ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து ரொம்பவும் ஒரு ஜென்யூனான ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. எந்த வித லேகு இல்லை பக்கு அப்படி இருக்க மாதிரி யாருமே கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக வந்து கேம் வந்து நல்லாவே இருக்குங்க. ஸோ வந்து நான் வந்து ப்ளே பண்ணி பார்த்த அளவுக்கு நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு கேமை வந்து உங்களுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஏனோ தானோ சொல்கிறது கிடையாது. நம்ம வந்து அந்த கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை ப்ளே பண்ணி பார்த்து அதில் என்ன பக் இருக்கா என்ன எல்லாத்தையும் வந்து அலசி ஆராய்ஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேமை ப்ளே பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஆடு அப்படி எதுவுமே வர்றது இல்லை. ஸோ அப்படிப்பட்ட கேம்ஸை மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக நம்ம வந்து இங்கே வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம். ஸோ வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது, நிறைய கேம்ஸ் வந்து நம்ம வந்து இதை விட நல்ல கிராஃபிக்ஸான கேம்ஸ் நல்ல வந்து ஒரு அடிக்டடான கேம்ஸ் இருக்குது. பட் அதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் நடுவில் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்னா ஆட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆட்ஸ் வரும்போது நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுவோம், அந்த கேம் வந்து நம்மளால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ப்ளே பண்ண முடியாது. ஸோ அப்படிலாம் எதுவும் இல்லாமல் வந்து நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் கேமில் இருக்கிற மாதிரியான கேம்ஸை மட்டும்தான் நாம் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஓகே கைஸ், இது வந்து வேற லெவல் கேம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களாதி, வேற ஒரு நல்ல கேமோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே கைஸ், பாய்.